அபிராமி. சுந்தரேசா, வாயும் வயிறும் மட்டும் இருந்தா பத்தாது, வாங்கி தின்ன வக்கவும் வேணும். நீ சாப்பிடு கண்ணா, நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு, சாப்பிடு. உனக்கு வேணா ஒரு ஊடில் சொல்லவா? நீயே முருகா சோகமா இருக்க. இங்க வரும்போதே இருந்த சந்தோஷம் இங்க வந்த அப்புறம் இல்ல. காசு இல்லாத நாம இங்க வந்திருக்கவே கூடாது. ஆமாடா, நேக்கும் அது புரியறது. நம்ம கிட்ட பணம் இல்லாம நம்ம இங்க வந்திருக்க கூடாது. நம்ம அடுத்த வாட்டி வரும்போது அத்தி பேர் நிறைய பணம் எடுத்துட்டு வர, நம்மளும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சரி அத்தி பேர். என்னம்மா, நீக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னு கூட வருத்தம் இல்ல. வேற என்ன வருத்தம்? அதோ அந்த சுந்தரேசன் இருக்கான்ல, அவன் ஸ்கூல்ல ரொம்ப ஜம்ப் அடிப்பான், அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமாமாமா, ரொம்ப பெரிய அடிச்சுப்பான். சில பேர் குணம் அதுதான். அவன் ரொம்ப மோசம் அத்தி பேர். பாருங்க, டிராயிங் காம்படிஷன்ல பிரைஸ் வாங்கின பொண்ணு மாதிரி இருக்குல்ல. ஆமா, அதே அங்க போய் கேக்கலாம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம் மாமா. வணக்கம் வணக்கம். என்னாச்சுமா, ரொம்ப டல்லா இருக்கீங்க. பணத்தை ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்படின்னு மாலை சுத்தி பார்க்கலாமே, ஏதாவது வாங்கி சாப்பிடலாமே. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல மாமா. நாங்க ரொம்ப ஏழை, அனாவசியமா ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பியிருக்கா. கவலைப்படாத ரச்சல்லோ, உனக்கு வசதி இல்லாட்டி பரவாயில்ல, நான் வாங்கி தரேன்டா. வா, ஒரு ஆள் அனுப்பிச்சு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கி தரேன். ஓகே. உன்னுடைய திறமையை விட உன்னுடைய பழக்கங்கள் உன்னை உயர்த்தும். ஜெகன் இங்க வா. சார், இவங்க நம்ம கெஸ்ட். மால்ல எல்லா இடத்தையும் சுத்தி காமி, என்ன வேணுமோ வாங்கி கொடு. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். சரிடா கண்ணா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. என்ன, அபிராமி ஸ்னோ வேர்ல்ட் எல்லாம் போய் பாரு. ஓகே. சரிங்க மாமி. ஓகே பாய். பில்லு கிருக்கணுமே. அப்பா இருக்கடா. டேய் சுந்தரேசா, எல்லாமே ஃப்ரீயா மேடா? பேசாம நாம கூட அவள மாதிரி சோகமா இப்படி உட்காந்துருந்துருக்கலாமோ. சரி சரி, நீ சாப்பிடு, சாப்பிடுற. வக்கு இல்லைனாலும் வக்கனைக்கு பொறிச்சல் இல்லை. யமுனா சிச்சோ பாட்டி, காஃபி போட்டாச்சா? யமுனா பாட்டி, காஃபி போட்டாச்சான்னு கேட்டேன். பால் அடுப்புல வச்சிருக்கேன் பாட்டி, ஆத்த தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும். அவ்வளோ பாத்திரத்தையும் நீ ஒருத்தியா தேய்ச்சிட்டு இருக்க? மாட்டு பொண்ணு படுத்துண்டான்னு அண்ணா ஹாஸ்பிட்டல்லையே தங்கிட்டா. இந்த அகிலா கூட மாட ஒத்தாசை பண்ண விடாதோ. அகிலா, அகிலா
எதுக்கு இந்த கடவை நம்மளை கூப்பிடுறது? நான் மாட்டேப்பா. ஏ அகிலா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கீங்க? பாட்டி வேற கூப்பிடுறாளே, இப்ப என்ன பண்றது? எங்க போச்சது? இந்த ஆத்துல வச்சது வச்ச இடத்துல இருக்காதே. சே, தண்ணி குறடி. என்னம்மா நோக்கு திடீர்னு என்னாச்சு? சும்மா இருடி, பாட்டி வேற கூப்பிடுற, சமைக்கலையா அதை செய் இதை செய்னு ஓட்ட அதிகாரம் பண்ணுவா. ஏமா, இவ்வளவு நேரம் பாட்டி கேட்டு நன்னா தானே இருந்தேன். நீ வேற சமய சந்தர்ப்பம் தெரியாம கழுத்த இருக்காத, சும்மா படி. அகிலா, அகிலா, என்ன பண்ணிட்டு இருக்காய் வா? அம்மா. அகிலா, ஏடி அகிலா, எழுந்துக்காம என்ன பண்ற? அப்பா, ஒரே தலைவலியா இருக்கு பாட்டி, அதான் தைலத்தை தேய்ச்சிட்டு படுத்திருக்கேன். ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு வா. யமுனா ஒண்டிக்காரியா அத்தனை வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு மாத்திரைய போட்டுண்டு அவளுக்கு நீ வந்து ஒத்தாசை செய். ஐயோப்பா, தாங்க முடியலையே தலைவலி. ஏன் பாட்டி, அபிராமி மன்னி மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருந்தாதான் உடம்பு சரியில்லைன்னு நம்புவேளா? நானும் தான் இந்த ஆத்துல மாடா உழைக்கிறேன். மாடுன்னு சொன்ன பாரு, அது சரி. ஆனா ரெண்டாவது சொன்ன பாரு, உழைக்கிறேன்னு, அதுதான் பொருத்தமா இல்ல. செக்கு மாடு மாதிரி ஆம்படியான சுத்தின் இருக்க, உடம்பு வணங்கி வேலை செஞ்சாதா பொம்பளைங்களுக்கு அழகு. ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுத்தா எல்லாருக்கும் கண்ணு உறுத்துமே. நேக்கு தெரியும்டி, ஆனா உனா தலைவலின்னு சொல்லிண்டு தலையில நீயா பரிவட்டம் கட்டிண்டு ஆகாத்தியம் பண்ணிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு தானே வரேன். பாட்டி பரவாயில்ல, இருக்கட்டும். மன்னிக்குதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாள், படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். என்னமோ போ, ஒண்டியா அல்லாடுறேன்னு சொன்ன, இஷ்டம். யமுனா, நேக்கும் நோக்கு வத்தாசை பண்ணும்னு ஆசைதான், முடியலையே, தலை வலிக்கிறது. யமுனா, பரவாயில்ல மணி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். சித்தி இருங்கோ, நானும் வரேன். அப்பா, சி, இந்த பாட்டி வந்த அவசரத்துல தைலத்தை வேற ஜாஸ்தியா தேய்ச்சி தொலைச்சிட்டேன். சி, எரிச்சலா எரியுது. இன்னைக்கு வேலையில இருந்து தப்பிச்சோம். வைத்தியம் பண்றதுக்கு இங்க கொட்டுனா புண்ணு வராது. ஐயோ, எரியறது.
எல்லாரையும் புண்படுற மாதிரி பேசுற வாளுக்குதா ஏதோ குட்டினா புண்படாதுன்னு தெரியும். எத்தால எழுத்து வார்த்தை கேக்குறதுக்குனே ஜென்மம் எடுத்திருக்கேனா? என் வயித்துல பொறந்த பாவத்துக்கு என் பொண்ணு பால கால்ல கொட்டி இன்னும் கஷ்டப்படுறா. எல்லாம் உன்னாலதான். பாட்டி கூப்பிட்டப்பவே நீ போய் அடுப்பு கவனிச்சிருந்தீனா பால் என் மேல கொட்டிருக்குமா? பாட்டி கூப்பிட்ட உடனே ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருந்த நீ தலைவலின்னு போய் சொல்லிட்டு படுத்துட்ட. நீ போய் சொன்னதுக்கு பகவான் என்ன தண்டிச்சுட்டார். இப்படியா சங்கதி? ரொம்ப நல்லா இருக்காய்களா? கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. குடும்பத்துல கொஞ்சம் ஒட்டுதலா நடந்துக்கோ. கால்ல பால் கொட்டினதுக்கு பதிலா உன் வாயில கொதிக்க பால் எடுத்து கொட்டிருக்கணும். எல்லாரும் நடிகை மானத்தை வாங்குற. எழுந்து தொலை, வா போலாம். வா உள்ள வா. உனக்கு நன்னா வேணுடி என்னையா போட்டு கொடுக்கற? உள்ள வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மா அபிராமி, என்னம்மா ரொம்ப நேரமா புத்தகத்தை புரட்டின்றே இருக்கியே, அதுல என்ன விஷயம் இருக்கு கொஞ்சம் நேக்குன்னா சொல்ல. என்னம்மா நக்கலா? ஊம குருடங்கிட்ட வழி கேட்ட மாதிரி இருக்கு நீங்க என்ன பார்த்து கேக்குறது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அத்தையை சேரும். ஏய் சத்தம் போடாதே, இது ஹாஸ்பிடல். ஆமா இது என் தம்பியோட ஹாஸ்பிடல். நான் ஆடுவேன் பாடுவேன் என்ன வேணாலும் செய்வேன். உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லடா. என்னால நம்பவே முடியல. என்னப்பா வரஞ்ச? ஒரு ஓவியனோட கற்பனை பத்தி உனக்கு என்னம்மா தெரியும்? அப்போ தோணுது நான் வரைஞ்சேன், அதை இப்ப கேட்டா நான் எப்படிமா சொல்றது? சுந்தரேசா நீ தானடா வரைஞ்ச? ஏன் மறந்துட்டியா? காந்தி ஜெயந்தியை தான் வரைய சொன்னோ, நீ தான் நல்லா வரைஞ்சுட்டியே. அப்படியா? காந்தி ஜெயந்தியை பத்தி என்ன வரைஞ்ச? காந்தி யாருன்னு தெரியும், வரைஞ்சுட்டேன். ஆனா அந்த ஜெயந்தி பத்தி தான் தெரியல, அதனால பக்கத்து ஜெயந்திய கப்பரத்தை வரைஞ்சிட்டேன். அபிராமி அவன் என்ன வரைஞ்சானு எனக்கு தெரியல, ஆனா அந்த விழாவை நடத்துறவா இவன் தான் நல்லா வரைஞ்சா கப்ப கொடுத்துட்டான். அம்மா நாங்க இந்த கப்ப வாங்கிட்டு அபிராமி மேகமால் போனோம். எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா? என்னமோ சொல்ற, கப்பும் நல்லா இருக்கு. உண்மையிலே நீ இந்த கப்ப வாங்கியிருந்தா உலகத்திலேயே சந்தோஷப்படுற முதல் மனுஷி நான் தான். இதே போல படிப்புலயே நீ கப்ப வாங்கிடுற கண்ணா. ஐயோ நீ கவலையே படாத அபிராமி, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் புள்ளையனா கப்பல் லவட்டிய தமிழனா மாத்திடுறேன். லவட்டுறதுன்னா என்ன? ஐயோ பாட்டி லவட்டுறதுன்னா என்னன்னு தெரியாதா? சுட்டுறது. இத பாருடா செல்லம், நோக்கு புரியலதான் உட்டுரு. ஆமா அபிராமி, உன் கால் எப்படி இருக்கு? இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குக்கா. இன்னையில இருந்து கொஞ்சம் மெதுவா நடக்கலாம்னு சொல்லிருக்கா ராஜா. சரி குச்சலா, சுந்தரேசனை ஆத்துக்கு அழிச்சின்னு போய் சுத்தி போடு. அம்மா இவனை தூக்கி சுத்துற அளவுக்கு நீக்கு பலம் பத்தாது. ஐயோ எப்படிதான் நீ என் வயித்துல பிறந்தேன்னு எனக்கு தெரியலையே. நீ பண்ண புண்ணியமா நீ குடுத்து வச்சவ. சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல செல்லாம், நீ வா நீ வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து நம்ம கார்ல எங்க ஆத்துக்கு போய் ஆத்துக்காரரை பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி அழாத வா. அழாதன்றல்ல
என்ன மாப்பிள்ள வரல? அவர் அப்படியே போயிட்டாரு. ஏய், என்ன அழுதுண்டு வர? ஓவிய பொட்டியில வரைய போனியே, நன்னா வரைஞ்சியா? வரைஞ்சியா இல்லையா சொல்லுடி. சாவித்ரி, அவள் எதுவும் கேட்காத, அவள் ஏற்கனவே அழுதுண்டு இருக்கா. ஓவிய போட்டியில முத பரிசு தான் வாங்கியிருக்கா. நம்ம துரதிருஷ்டம், கப்ப தவற விட்டுட்டா. அச்சுச்சோ, ஏண்டி துப்புக்கட்ட ஜென்மம், முத பரிசை வாங்கிட்டு கப்ப இப்படி கோட்டை விட்டுட்டியே. நோக்கு பத்திரமா வச்சுக்க தெரியாதா? எங்கேயாச்சும் பராக்க பார்த்துட்டு இருந்திருப்ப. சாவித்ரி, அவள் திட்ட அதை விட்டு தள்ளு. என்னத்தை விட்டு தள்ளுறது? இவளுக்கு அதிர்ஷ்டம் எப்பயாவது இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தா கூட அது நிக்க மாட்டேங்கிறத. இவளை பெத்த வயித்துல பிறண்டிதான் வச்சு கட்டிக்கணும். துப்புக்கட்ட ஜென்மம் எதுக்கு வைக்கல? வர வர நோக்கு ரொம்ப கோவம் வர்ற, பொறுமையா இருக்க கத்துக்க. பரவாயில்லம்மா, நீ அம்மா எப்பவுமே